என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட். இந்த வீடியோவில் ஒலிகளை எழுப்புற வெடிகள் பின்னாடி இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கா? அது என்னப்பா வெடி திரி அப்படி கிள்ளி அப்படி பார்த்தா வச்சா வெடிக்க போகுது, அதில் என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குன்னு கேட்குறீங்களா? கரெக்ட், வெடிக்கும். ஆனால் எப்படி அதுலேருந்து சவுண்டு வருது, ரெண்டாவது பேப்பரில் எப்படி தூத்துதான் பறக்குது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்த்துடலாம். உங்களுக்குலாம் தெரியும் வெடி மருந்து அதாவது கன் பவுடர்னு சொல்லுவாங்க. கன் பவுடரை சாதாரணமாக பற்ற வச்சா எவ்விதமான சவுண்டும் வராது. அப்புறம் எப்படி வெடிக்குள்ள இருந்து மட்டும் சவுண்டு உருவாகுது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன் பவுடரோட பேஸ் கலவை என்னென்னா பொட்டாசியம் நைட்ரேட், சல்ஃபர் அண்ட் சார்கோல் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. கன் பவுடர் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு கார்ட்போர்டுக்குள்ளே டைட்டாக பேக் பண்ணியிருக்கோம். கார்ட்போர்ட் பாட்டம் சீலாகியிருக்கும், டாப்பில் திரி இருக்கும், அதை சுற்றி தான் குறிப்பிட்ட திக்னஸ்க்கு பேப்பர் ரோல் பண்ணியிருப்பாங்க. நம்ம திரியை பற்ற வச்சப்பறம் திரி முழுசாக எரிஞ்சு வெடிக்குள்ளே இருக்க கன் பவுடரை ஃபயர் பண்ணோம். கன் பவுடர் ஃபயர் ஆகிறப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அப்போ அதிகப்படியான ஹீட் அண்ட் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த ப்ரெஷரை விட்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் வெடிச்சிடும். அப்போ உருவாகிறது தான் இந்த சத்தம். ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஹீட்டும் ப்ரெஷரும் ஜென்ரேட் ஆகும்போது ஒரு அளவுக்கு மேலே அந்த கண்டெய்னரால் விஸ்டன் பண்ண முடியாமல் வெடிச்சிடும். ஸோ இப்போ வெடி வெடிக்கும்போது எப்படி சத்தம் உருவாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெடிக்கும்போது வெடியை சுற்றி ரோல் பண்ணியிருக்க பேப்பரில் அதிகப்படியான ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பேப்பர் ஷியரை விஸ்டன் பண்ண முடியாமல் கிழிஞ்சி தூள் தூக்கும். வெடி சத்தத்தோட அளவு எதை பொறுத்ததுன்னா வெடியோடைய வால் திக்னஸை பொறுத்தது தான். வால் திக்னஸ் அதிகமாக இருந்தால் சத்தம் அதிகமாக இருக்கும், வால் திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா சத்தம் கம்மியாக இருக்கும். இப்போ என்கிட்ட நாலு விதமான வெடி இருக்குது. நாலு வெடியையும் அதனுடைய சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். முதல்ல பிஜிலி வெடி, ரெண்டாவது குருவி வெடி, மூணாவது பேரட் வெடி, நாலாவது சக்திமான் வெடி. முதல்ல இந்த பிஜிலி வெடியை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய வால் திக்னஸ் 1.5 mm தான் இருக்குது. ரெண்டாவது குருவி வெடியை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வால் திக்னஸ் 2.1 mm இருக்குது. மூணாவது பேரட் வெடியை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வால் திக்னஸ் 3.3 mm இருக்குது. நாலாவது சக்திமான் வெடியை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வால் திக்னஸ் 5.4 mm இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், பேப்பருடைய திக்னஸ் அதாவது வால் திக்னஸ் அதிகமாக இருக்கும்போது அதோடய வெடியோடைய சவுண்டும் அதிகமாக இருக்குது. இதில் வெடிமருந்தோட அளவும் ரொம்ப முக்கியம். பட் வெடிமருந்து அதிகமாக இருந்து பேப்பர் அளவு கம்மியாக இருந்தாலும் சத்தம் அதிகமாக வராது. இதே பேப்பர் அதிகமாக இருந்து வெடிமருந்து கம்மியாக இருந்தாலோ இல்லை பேக்கிங் ஒழுங்காக பண்ணாமல் இருந்தாலோ வெடி வெடிக்காமல் ப்ரெஷர் அண்ட் ஹீட் எஸ்கேப் ஆகிடும், அதனால் சத்தம் பெருசாக வராது. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா வெடி புஷ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வெடியோடைய சவுண்டை அதிகமாக்க மருந்து சுற்றி வச்சுருக்க பேப்பர் தான் அதில் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ வெடிமருந்தோடைய அளவு, பேப்பருடைய ரோல் திக்னஸ், இது ரெண்டுமே கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டாவது இப்படி இருக்க இந்த வெடிகள் எல்லாம் தன்னுடைய உழைப்பை போட்டு அதை அழகாகவும் துல்லியமாகவும் உருவாக்குன சிவகாசியில் இருக்க பட்டாசு தொழிலாளர்கள் இல்லாமல் இது எதுவுமே சாத்தியம் இல்லை. சிவகாசியை குட்டி ஜப்பான்னு சும்மாவாக சொன்னாங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். நம்ம ஊர் வெடிகளை வாங்கி இந்த தீபாவளியை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.